சென்னை ஆர்கே சாலையில் உள்ள தனியார் விடுதியில் 2030 டிரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை நோக்கியும் இதை ஏதுவாக்கும் சுழல் அமைப்பை உருவாக்குதல் என்ற தலைப்பில் அசோசியம் தமிழ்நாடு மாநில வளர்ச்சி கவுன்சில் நடத்தும் கருத்தரங்கை தமிழ்நாடு நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் துவக்கி வைத்தார். கொள்கை சூழல், உட்கட்டமைப்பு மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் வலுவான கடன் அணுகு வசதி மற்றும் வளங்களுக்கு ஏதுவாக்கும் சுழல் அமைப்பை உருவாக்குவது, திறனளிப்பு கொள்முதல் மற்றும் உள்ளீடுகளை சிறப்பாக மாற்றுதல், சாதகமான சந்தை மற்றும் தேவை நிலைகள் மற்றும் இணைப்பு வசதி உள்ளிட்ட தலைப்புகளின் கீழ் கருத்தரங்கில் விவாதிக்கப்பட உள்ளன. இன்றைய நாள் முழுவதும் நடைபெறும் கருத்தரங்கில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் இந்திய சூரிய மின்சக்தி அமைப்பின் தலைவருமான நரசிம்மன் அவர்கள், அரசு துறை செயலாளர்கள், தொழில்துறையை சேர்ந்த ஆளுமைகள் கலந்து கொண்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய சூரிய மின்சக்தி அமைப்பின் தலைவர் நரசிம்மன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது, தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்றும், தமிழக முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருவதாகவும், அவருடைய கனவு நினைவாகின்ற வகையில் இந்த கருத்தரங்கம் நடைபெற்றது. மேலும் தமிழ்நாடு சூரிய மின்சக்தி தமிழகத்திற்கு தொழில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பது அனைவருடைய கருத்தாகும். மேலும் அரசியல் தாண்டி அனைவரும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு ஒரு பங்களிப்பு அளிக்க வேண்டும் என்றும் இந்த கருத்தரங்கில் நிதியமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஒரு சிறப்பான உரை நிகழ்த்தி சென்றிருக்கிறார். அந்த வகையில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு முதலமைச்சர் அவர்களின் கனவுகளை நனவாக்குகின்ற வகையில் நாம் செயலாற்றுவோம், அதற்கு மத்திய அரசு துணை நிற்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இப்போது இங்கு நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சி என்பது தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தையும் வேலை வாய்ப்பையும் பெருக்குகின்ற வகையிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய எண்ணமாக இருக்கின்ற 1 டிரில்லியன் பொருளாதாரத்தை தமிழகம் எட்ட வேண்டும் என்பதற்காக நம்முடைய அசோகம் போன்ற அமைப்புகள்லாம் சேர்ந்து இன்றைக்கு இந்த கருத்தரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதிலே அரசியல்லாம் தாண்டி தமிழ்நாடு முன்னேற வேண்டும், முதலமைச்சருடைய கனவு நனாக வேண்டும் என்பதிலே எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆகவே இந்திய சூரிய மின்சக்தி சங்கத்தின் சார்பாகவும் எங்களுடைய குழுமத்தின் சார்பாகவும் இங்கே நான் வந்து வருகை புரிந்திருக்கின்றேன். தமிழகம் சூரிய மின்சக்தி, தமிழகம் லித்தியம் பேட்டரி, தமிழகம் கிரீன் ஹைட்ரஜன், இது போன்ற துறையிலே வேகமாக முன்னேறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏற்கனவே முதல்வர் அவர்கள் 1 டிரில்லியனை அடைய வேண்டும் என்று குறிக்கோளை வைத்திருக்கிறார். அதை அடைவதற்கு நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்த தொழில்துறையை முன்னேற செய்தால் இந்தியாவிலே முதலாவதாக ஒரு தொழில் வளமிக்கமான நாடாக தமிழகம் உருவாகும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. ஆகவே தமிழகம் முன்னேற வேண்டும், தொழில் வாய்ப்புகளை அதிகமாக பெற்று வளர வேண்டும், தொழிற்சாலைகள் வளர வேண்டும், தொழிலாளர்களுடைய நலன் பாதுகாக்கப்பட வேண்டும், இறுதியாக தமிழகத்தினுடைய பொருளாதாரம் மிக உயர்நிலைக்கு வர வேண்டும் என்பதிலே நாங்கள் எல்லாம் இங்கே இணைந்து செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பணியிலே இங்கே வந்து உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய நம்முடைய தமிழகத்தினுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிதியமைச்சர் அவர்களுடைய கருத்துக்களை நானும் கேட்டேன். அவரும் சொன்னார், அரசியலை தாண்டி இந்த காரியங்களை எல்லாம் செய்தால் நிச்சயமாக தமிழகம் முன்னேறும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அரசியலை எல்லாம் தாண்டி தமிழகம் முன்னேறுவதற்கு நிச்சயமாக மத்திய அரசாங்கமும் உதவி புரியும், தமிழகம் அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தி தமிழகம் விரைவிலே வளரக்கூடிய ஊக்கமான பங்குகளை நாங்களும் பணிகளையும் செய்ய காத்திருக்கின்றோம். ஆகவே இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு இவருடைய வாழ்த்துதலையும் வணக்கங்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன்.